Welcome to GeeVee's kitchen. இப்ப நம்ம சீஸ் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு கப் இட்லி மாவு, அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, ஒரு வெங்காயம், மூணு பச்சை மிளகாய், மூணு கியூப் சீஸ், கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய் தேவைக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் நல்லா வணக்கிக்குங்க. கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம் நல்லா வணக்கிக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம எடுத்து வச்ச இட்லி மாவுக்குள்ளே வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து பணியாரக்கல் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் எல்லா மோல்லையும் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் எல்லாத்துலேயும் கால்வாசி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து சீஸ் வச்சிடலாம். நான் கியூப் சீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு கியூபை நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது மேலேயும் மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் வெந்ததும் திருப்பிடுங்க. ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகி உள்ள நல்லா வேகிற அளவுக்கு குக் பண்ணணும். இப்போ நாம் இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான சீஸ் பணியாரம் தயார். சீஸ் பாருங்கள் நல்லா மெல்ட்டாயிருக்கு. இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள். பணியாரமுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ரொம்ப நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.